அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் உங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். எஸ், ஒரு 1 மந்த்துக்கு கூடுதலாகவே வந்து நான் யூடியூபுக்கு வந்து ஒரு பிரேக் விட்டாச்சு. ஸோ இப்போ பேக் டு த லைஃப். ஸோ வந்தாச்சு, இப்போ நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரப்போகுது, நிறைய ட்ராவல் வீடியோஸ் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறமா என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களோட என்ன கொண்டே வந்து சேரும். இப்போ வாங்க நம்மளோட இன்னையோட ட்ராவல் வ்ளாகுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ் வீடியோஸ் ஒன்றையுமே காணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மந்த் வந்து ஒரு பிரேக் கொண்டு எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோஸ் ஒன்றுமே போடலை. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நானுமே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வ்ளாகில் வந்து நாங்கள் வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து பொத்துவில்ல இருக்கிற ஜெட்விங் சர்ஃபுக்கு போயிருந்தோம். ஸோ அதில் அந்த நாள் வந்து 1 டே அவுட்டிங் போயிருந்தோம். ஸோ அதுக்கு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பொத்துவில் அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாருக்குமே கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட சேனலில் வந்து கூடுதலாக இந்தியன்ஸ் பார்க்குறதால வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். பொத்துவில் அப்படின்றது வந்து இலங்கையோட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான் பொத்துவில். இங்கே மெஜாரிட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் தான் கூட வசிக்கிறாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆகியிருக்கு. அதாவது அருகம்பே பீச்லாம் இங்கே இருக்கிறதால வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாகவே இருக்குது. இது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் ஆஃப் ஃபுல் வந்து ஒரு இயற்கை வளமான ஒரு இடம் தான் இது. அதாவது அழகான காடு, நிறைய கடல், சுற்றி வர கடல். அதாவது கடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து நீல கலரில் அழகாக இருக்கும். அந்த இயற்கையோட வளங்கள் வந்து ஃபுல்லாகவே நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த பொத்துவில் அப்படின்னு சொல்கிறதுமே வந்து. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கூடுதலாகவே கடல், தேக்கம், ஆறுகள் கூட இருக்கிறதால வந்து இது வந்து அந்த மண் வளம் மிக்க பூமியாக தான் இது இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ளவங்க வந்து வெள்ளாமையை தான் அவங்க வந்து பிரதானமாக பயிர் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்றபடி தென்னை மரத்தில் இருந்து எல்லாமே நெற்பயிர் செய்க தான் கூடுதலாக இருக்கீங்க. ஸோ இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட்ஸில் இருந்து இடத்துல இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களை தேடி வந்து கட்டாயம் அது வரும். நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னு அப்படின்னு சொன்னால் போகிற நேரமெல்லாம் சரியான வெயிலாக தான் இருந்தது. உங்களுக்கு வந்து பார்க்குற நேரமே தெரிஞ்சிருக்கும், செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ போய் அந்த ஜெட்விங் சர்ஃபில் வந்து அந்த ஹோட்டல் கிட்டே வந்து நாங்கள் போகிற நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷோண்டு மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, மழைன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாலுமே மழையும் வெயிலும் சேர்ந்து தான் அடிக்க தொடங்கிச்சு. அந்த வெயில் வந்து ரொம்ப கூடுதல் தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்ச நாளாக மழை பெஞ்சது இல்லையா, ஸோ மழைக்கு முதல்ல எடுத்த வ்ளாக் தான் இது. நாங்கள் போன டைமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 11 மணி 12 மணி அந்த இடையில தான் போயிருந்தோம். ஸோ வெயில் வந்து ரொம்ப அகோரமாக இருந்தது. இந்த ஜெட்விங் சர்ஃபுக்கு வந்து ஸ்ரீலங்கன்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் இது வந்து என்னோடய பொத்துவில்ல இருக்கிறதுக்கு வந்தது இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ நான் வந்து எந்த சிஸ்டரின் லாஸோட பிள்ளையிலோட வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து இறங்க இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு பப்ளிக்கான பூலாக தான் இருந்தது, ப்ரைவேட்டாக இருக்கலை. ஸோ கிட்ஸுக்கு வந்து அது ஓகே மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளுக்கு போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நம்ம பூலுக்குள்ளே இறங்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டே அவுட் பேக்கேஜஸ் கூட அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்ன மாதிரி வேண்டாலும், எந்த டைம் வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி பூல் தான் இது.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துலேயே வந்து அங்கனைக்குள்ளே வாஷ்ரூமும் இருக்குது. வாஷ்பேசினில் இருக்கிற அந்த பைப் கூட அவங்க போட்டிக்கல பாருங்கள். அந்த பைப்புக்கு பதிலாக ஒரு சங்கு மாதிரி ஒன்றை செஞ்சு அதில் இருந்து தண்ணி வர மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்தது. நான் கூட அதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், அழகாக இருந்தது. ஸோ சுற்றி வரக்கூட இந்த மாதிரி கபானாஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு 20-22 வரைக்குமான கபானாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து புக் பண்ணி அதில் வந்து இருந்து பூல் யூஸ் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த கபானாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னுக்கே தான் பீச்சும் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணின மாதிரி தான் அந்த கபானாஸும் இருக்குது. அழகாக செஞ்சுருந்தாங்க. மேலே வந்து சும்மா அந்த ஓலையால் வேஞ்ச மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஸோ அதில் வந்து இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தோம். ஸோ ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் போயிருந்த டைம் யாருமே இருக்கலை. ஸோ அந்த பகல் நேரம் அப்படின்றதால வந்து யாருமே பெருசாக இருக்கலை. ஸோ கிட்ஸை மட்டும் அங்கனைக்குள்ளே வந்து கீழே இறக்கி வந்து எல்லாரையுமே வந்து குளிக்க விட்டது கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த வியூவை பற்றி நான் கட்டாயமே சொல்லி ஆகணும். அந்த வியூ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருந்தது. சுற்றி வர தென்னை மரத்தோட அந்த பூல், அதோட பூலுக்குள்ளே இருந்து முன்னுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதில் வந்து முன்னுக்கு கடல், அதோட அந்த கடல் அலையிட சத்தம், அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். சும்மா ஒரு ரிலாக்ஸிங்காக அழகாக இருந்தது. நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸிங்கு நம்ம வந்து ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அது இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ அதையுமே குடிச்சிட்டு எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அன்னைக்குள்ளே வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லஞ்ச் பஃபே இருந்தது. ஸோ பஃபே நாங்கள் எடுக்கலை கிட்ஸோடு போயிருந்ததால். ஸோ நாங்கள் வந்து தனித்தனியான மீல்ஸ் தான் எடுத்திருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரேப்ஸ் எடுத்திருந்தோம், அதோட வந்து நாசிகோரங் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தோம். ஸோ மூணு மீல் வந்து எடுத்திருந்தோம். ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், ஓகேயாக இருந்தது. ஸோ அந்த ரேப் மட்டும் கொஞ்சம் ஓகே மாதிரி இருந்தது, கிட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி ஃபுட் வந்து ஓகே தான், பரவாயில்லை. ஸோ ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன இடம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இடத்த கண்டதுமே வாகனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அவ்வளோ ஒரு அழகான இடமா இருந்தது. உங்களுக்கு பார்க்குற நேரம் தெரிஞ்சிருக்கும். அங்கிட்ட பக்கம் கடல், இங்கிட்ட பக்கம் வந்து ஒரு ஆறு மாதிரி உண்டு. அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்குள்ளே நிறைய கல்லுகள் இருந்தது. அந்த டைமிங், நாங்கள் போன டைம் கூட ஒரு 4-5 மணி ஆகக்குள்ளே அந்த சூரியன் மறைகிற டைமோடு அழகாக இருந்த இடம். ஸோ அதையுமே உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். என்ன இடம்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ வந்து அதோட பேர் தெரிஞ்சிருந்தா யாராவது மென்ஷன் பண்ணுங்கள் அது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டுருக்கிற நேரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஈவினிங் வந்து காத்தான்குடியில் நிப்பாட்டி வந்து ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ ஸ்விம்மிங் பூல் இறங்கினோம் அப்படின்றாலே வந்து ரொம்ப பசி எடுக்கும். கிட்ஸுக்குமே ரொம்ப பசியாக இருந்தது. அதோட வந்து சூப்பரான டீ ஒன்றும் குடிச்சிட்டு அதோட வந்து அங்கே உள்ள ஷார்ட் ஹிட்ஸையும் சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு குட்டி வீடியோ தான் இது, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் வந்து நிறைய பிளாக்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்ஸை கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.